نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கணியத்திற்குரிய வாகனினுடைய அருகிலே இன்று இரண்டு அத்தியாயங்கள் ஓதப்பட்டது. சூரத்துல் அன்சார், அதை அடுத்து சூரத்து தௌபா. இந்த இரண்டு சூராக்களுமே கருத்தின் அடிப்படையில் ஒரே கருத்தில் அமைந்த வசனங்கள், அன்சார் தௌபா. அதனால்தான் இந்த இரண்டுமே ஒரே சூறாவாக கருதப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு தெரியும், அன்ஃபால் முடிந்த பிறகு சூரா தௌபாவுடைய ஆரம்பத்திலே பிஸ்மில்லா எழுதப்பட்டிருக்காரு. எல்லா சூறாக்களுடைய துவக்கத்திலும் பிஸ்மில்லா இருக்கும். பிஸ்மில்லா அதற்காக வேண்டிதான் அருளப்பட்டது. சூறாக்களுக்கு மத்தியிலே அடையாளத்திற்காகத்தான் பிஸ்மில்லா அருளப்பட்டது. ஆனால் சூரா தௌபாவுடைய துவக்கத்திலே பிஸ்மில்லா இருக்காரு. இது குறித்து ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டான். ஏன்னா உஸ்மானுடைய காலத்தில் தான் இந்த திருமறை வந்து பல பிரதிகள் எடுக்கப்பட்டது, ஏழு பிரதிகள் எடுக்கப்பட்டது, பலரை வைத்து குர்ஆன் எழுதப்பட்டது. இப்னு அப்பாஸ் கேட்டான், ஏன் அன்ஃபாலுக்கும் தௌபாவுக்கும் நடுவில் பிஸ்மில்லா இல்லைன்னு சொல்லி கேட்டான். உஸ்மான் சொன்னான், இந்த ரெண்டு சூறாவும் ஒரே சூறாவா தனித்தனி சூறாவா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்து இறங்கும் போதும் இதை இந்த சூறாவில் இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை இந்த சூறாவில் இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அன்ஃபால் தௌபா பற்றி பெருமானார் எதுவுமே சொல்லாமல் மூத்த வைக்காங்க. ரெண்டும் தனி சூறாவா அல்லது ஒன்னான்னு சொல்லலை. சஹாபாக்கள்கிட்ட ரெண்டு கருத்து இருக்குது, இந்த ரெண்டும் ஒன்னா அல்லது வெவ்வேறா. அதனால நான் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் பிஸ்மில்லா எழுதலைன்னு சொல்லிட்டான். இது யாருடைய கருத்து? உஸ்மான் ரதியல்லாஹுடைய கருத்து. மொத்தத்தில் ரெண்டும் சேர்ந்து ஒரு சூரா. இன்றைக்கு நான் முடித்திருக்கு, நாளைக்கு தௌபா சூரா முடியுது. கிட்டத்தட்ட இந்த ஏழு பெரிய சூறாக்கள் என்று அன்றைக்கி நான் பயானில் சொல்லியிருந்தேன். குர்ஆனுடைய சூறாக்கள் நான்கு வகை. அதில் முதல் வகை தொடர்ச்சியாக உள்ள ஏழு சூறாக்கள், பக்ராவில் ஆரம்பித்து தௌபாவில் முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த ஏழு சூறாக்களை கற்றுக்கொள்வானோ, ஆரம்பத்தில் உள்ள ஏழு சூறாவை கற்றுக்கொள்வானோ அவன் அறிஞன் சொன்னான். யார் இந்த ஏழு சூறாவை மனப்பாடம் செய்வாரோ அவர் அறிஞர்ன்னு சொன்னாங்க. ஆக அத்தகைய அந்த ஏழு சூறாக்களை தான் நாம் முடிக்க வருகிறோம். சூரா தௌபாவுக்கு தௌபாங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா, நாளை ஓதப்படவிருக்கிற சில வசனங்களில் தபூக் போருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும்போது தபூக் போருக்கு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்வான், அது வந்து நெருக்கடிகால போறது, கடுமையான வெயில் காலத்தில் கஷ்டத்தில் நடந்த போர். அதனால் அந்த போருக்கு பேர் என்ன? நெருக்கடிகால போர். அந்த போருக்கு செல்லாம ஒரு மூணு பேர் பின்தங்கிட்டாங்க சஹாபாக்கள். கஅபு பின் மாலிக், முராரா இப்னு ரபி, ஹிலால் இப்னு உமையா, இந்த மூணு பேரும் போகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிஞ்சு திரும்பி வந்த பிறகு முனாஃபிக்குகள்லாம் போருக்கு வராததற்கு பொய் காரணம் சொன்னாங்க. இந்த மூணு பேரும் உண்மையை சொல்லிட்டாங்க, நாங்கள் போருக்கு வராமல் சோம்பேறித்தனத்தில் இருந்துட்டோம். அல்லாஹ் அந்த மூணு பேரையும் ஒதுக்கி வச்சுட்டான். மூணு பேரையும் ஒதுக்கிட்டான். ஒதுக்கி வைக்கப்பட்ட மூவர் ஒரு 50 நாள் அந்த மூணு பேரும் மிகப்பெரிய சோதனையை அனுபவிச்சாங்க. அவங்கள்ட்ட யாரும் பேசக்கூடாது. ஒரு கட்டத்தில் அவங்க மனைவிமாரும் அவங்கள குடும்பத்தை விட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சிடணும். அவங்க குடும்பத்தாரும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, சலாம் என்ன பதில் சொல்லக்கூடாது. 50 நாட்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆக கடுமையான நாட்கள். 50 நாளைக்கு பின்னால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு எல்லாம் கொடுத்தான். அதனால தான் இந்த சூறாவுக்கு பெயர் அத்தௌபா. பாவ மன்னிப்பு சூறா என்று சொல்லப்படுவதற்கு இதுதான் காரணம். இந்த தௌபா சூறாவுடைய ஆரம்பத்தை பாருங்க எப்படி வருது. இந்த தௌபா சூறாவுக்கு இன்னொரு பெயர் சூரத்துல் பரா. பரான்னு சொன்னால் பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுதல் என்று அர்த்தம். இந்த சூறா எப்படி தொடங்குது? பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி என்று ஆரம்பிக்கிறது. அல்லாவும் ரசூலும் பாதுகாப்பை விலக்கி கொண்டார்கள். யாருக்கு கொடுத்த? மக்கா காஃபிர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பை. இந்த ஆயத்தை எப்போ இறங்குதுங்கிறத மட்டும் சொல்லி முடித்துக் கொள்றேன். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு முடிஞ்சு திருமணதும் தில்காதா கடைசி, அதாவது ஹஜ்ஜுடைய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜ் செய்யலான்னு நினைக்கிறான். நான் ஹஜ்ஜ் செஞ்சது 10ல தான், துல்ஹஜ் 9ல டைம் இருக்குது, ஹஜ்ஜுக்கு போக நேரம் இருக்குது, ஹஜ்ஜுக்கு போகலான்னு நினைக்கிறான். ஆனால் பிறகு பெருமானார் சொன்னாங்க, இந்த ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு வரல. என்ன காரணம்னா, ஹிஜ்ரி 9 வரைக்கும் மக்கால முஸ்லிம்கள்
முஷ்ரிக்குகள் எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போனாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, முஷ்ரிக்கன்கள் காபாவை தவாஃப் செய்யும் போது நிர்வாணமாக தான் தவாஃப் செய்வாங்க, நிர்வாணமாக தவாஃப் செய்வாங்க. அது சம்பந்தமான ஆயத்துகள் நேற்று ஓதப்பட்டது, நமக்கு நிறைய விளக்கம் சொல்றதுக்கு டைம் இல்லை. இப்போ நபிசலா சொன்னாங்க, நான் ஹஜ்ஜுக்கு வருகிற போது நிர்வாணமாக தவாஃப் செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அது நல்லா இருக்காது. நான் ஒரு நபி, ஆண்கள் பெண்கள் காபிர்கள் எல்லாருமே நிர்வாணமாக தவாஃப் செய்வாங்க. இப்போ சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு வரல, ஹஜ்ரத் அபூபக்கருடைய தலைமையில் ஹஜ்ஜுக்கான ஒரு குழு அனுப்பிட்டாங்க. அந்த குழு மக்காவை நோக்கி புறப்பட்டு போயிடுச்சு. புறப்பட்டு போன பிறகு பெருமானாருக்கு இந்த ரெண்டு ஆயத்து இறங்குது, பராத்துடைய ரெண்டு ஆயத்து, மூணு ஆயத்து இறங்குது. பராத்து மின் அல்லாஹி வ ரசூலி, இது அடுத்துள்ள ஆயத்து. அதுக்கப்புறம் வஅதான மின் அல்லாஹி வ ரசூலிஹி இலன் நாஸ் யௌமல் ஹஜ்ஜில் அக்பர் அன் அல்லாஹ பரீஉ மினல் முஷ்ரிகீன வ ரசூல். மூணு ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வந்தானா, நபியே இனி அடுத்த வருஷத்திலிருந்து யாரும் மக்கால காஃபிர்கள் தங்கக்கூடாது. ஒன்பது வரைக்கும் இருக்கிறாங்க, உள்ள ஹஜ்ஜும் செய்கிறாங்க, நிர்வாணமாக தவாஃப்லாம் செய்கிறாங்க, எல்லாம் இருக்குது. இந்த மூணு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், அறிவிப்பு செஞ்சிருங்க மக்கா வாசிகளுக்கு, காஃபிர்கள் யாருக்கும் இனி மக்கால இடம் இல்லை, இனி யாரும் காபத்துல்லாமல் நிர்வாணமாலாம் தவாஃப் செய்யக்கூடாது. இந்த ஆயத்துகள் இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால தான் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலியை கூப்பிடுறாங்க, அபூபக்கரை ஏற்கனவே அனுப்பியாச்சு. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க, நீங்க சிலரோட ஹஜ்ஜுக்கு போங்க. அந்த துல்ஹஜ்ஜு பத்தாம் நாள், துல்ஹஜ்ஜு பத்தாவது நாளுக்கு பேர் தான் யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர், ஹஜ்ஜினுடைய பெரிய நாள் என்று அர்த்தம், யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர். ஏன்னா துல்ஹஜ்ஜு பத்துல தான் நாலு காரியங்கள் செய்யப்படும், வினால பெரிய சைத்தானுக்கு கல்லறியப்படுது, குர்பானி கொடுக்கப்படுது, மொட்டையடிக்கப்படுது, தவாஃபு ஜியாரா செய்யப்படுது. நாலு பெரிய காரியங்கள் அன்னைக்கு நடக்கிறதுனால அது ஹஜ்ஜின் பெரிய நாள். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க, துல்ஹஜ்ஜு பத்தாவது நாள் மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யுங்க. மூமின்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, முஷ்ரிக்கின்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை. இரண்டாவது, இனி மக்கால முஸ்லிம்களை தவிர யாருக்கும் அனுமதி இல்லை, இனி யாரும் நிர்வாணமான தவாஃப் செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் அறிவிப்பு செஞ்சுட்டு மக்காவை முஷ்ரிக்கின்கள் இருந்து தூய்மையாக்கிட்டு துல்ஹஜ்ஜு பத்தாம் வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க முஸ்லிம்களோடு ஹஜ்ஜுக்கு போனாங்க, 100,000 மேற்பட்ட தோழர்களோடு. அது ஒரு அழகானது ஒரு வரலாறு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை சொல்வோம். அந்த அடிப்படையில் தான், இந்த வரலாற்று பின்னணியில் தான் இந்த ஆயத்துகள் இறங்குது. இனி முஷ்ரிக்கின்களுக்கு இடம் இல்லை, அதான் அர்த்தம், பராஅத்து மினல்லாஹ் வ ரசூலி இலல் லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிக்கீன். அந்த அடிப்படையில் இந்த சூராக்கள் அருளப்படுது. இந்த சூறாவில் சஹாபாக்களுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது, அதில் ஒன்றை சொல்லி முடிச்சவன், மற்ற நபிமார்களுடைய தோழர்கள் எல்லாமே கண்கூட ஒரு அத்தாட்சியை காட்டணும்னா, ஈசா அலி இஸ்லாமுடைய தோழர்கள் என்ன கேட்டாங்க, வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்குங்க. மூசா அலி இஸ்லாமுடைய தோழர்கள் கொஞ்ச நஞ்சம் கேட்கல, அல்லாவே கண்ணில் காட்டுன்னு கேட்டாங்க. அரினல்லாஹ ஜஹரத்தன், குரான் சொல்லுது, நான் சொல்லலை, அல்லாவை காட்டுங்க அப்பதான் அவங்கள நம்புவோம்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் சொல்ல கொடுத்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் குரான்ல மூசாவுடைய தோழர்களை கூட ஆயிடாதீங்கன்னு சொல்றான். ஆனா பெருமானாருடைய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, எந்த கஷ்டத்திலும் பெருமானாரிடத்துல ஒரு அற்புதத்தை கேட்டது கிடையாது, மறைவானதை நம்புவாங்களே தவிர அற்புதத்தை கேட்டது இல்லை. இந்த தபூக் போர்ல கடுமையான கஷ்டம், தண்ணீர் இல்லை. சஹாபாக்கள் பெருமானார்த்த வந்து ஈசா அலி இஸ்லாமுடைய தோழர்கள் கேட்ட மாதிரிலாம் அற்புதத்தை கேட்கல, யார சொல்லுங்க, துவா செய்யுங்க, துவா தான் செய்ய சொன்னாங்க. பெருமானார் துவா செஞ்சாங்க, மழை பெஞ்சு. அடுத்து இன்னொரு கட்டத்தில் கடுமையான பசி, சாப்பாடு கிடையாது. நபிசுலா சொன்னாங்க, இருந்த உணவுகளை எல்லாம் சேருங்க. கொஞ்சோண்டு உணவு சேர்ந்துச்சு, அதுல பெருமானார் பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க, எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க. எந்த கட்டத்திலும் ஒரு அற்புதத்தை இறக்குங்க, அப்பதான் நம்ம நம்புவோம்னு சொல்லல. அதனாலதான் குர்ஆன்ல சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கன்னு நல்லா சொல்றோம். ஆமீனும் அஹ்கமா ஆமனன்னா, நம்முடைய ஈமான் எப்படி இருக்கணும், சஹாபாக்களுடைய ஈமானை போல. அப்போ சஹாபா பெருமக்கள் ஒப்பற்ற பெருமக்கள். நாளை ஓதப்பட இருக்கிற வசனத்தில் அவங்களை பத்தி வருது, ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், வேற எந்த நபியின் தோழர்களுக்கும் அல்லாஹ் இந்த பட்டத்தை கொடுத்ததில்லை. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டா, அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். அந்த நல்லோர்களை பத்தி நாம எதுவுமே குறை சொல்லக்கூடாது. சஹாபா பெருமக்களை பத்தி ஒரு வாரத்தை குறை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட தூயவர்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை அறிந்து அதன்படி நடக்கிற தௌஃபீக்கை தருவானாக. நன்றி.